ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, நாங்கள் இந்தியா ட்ராவல் பண்ணுறோம். நான் ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் த்ரூ அவுட் இந்த வீடியோ ஃபுல்லும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து துபாய் டெர்மினல் 2லேருந்து கொச்சின் ட்ராவல் பண்ணுறேன். நான் ஒன்ஸ் ஏர்போர்ட் உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரூ இருக்காங்க. அவங்க வந்து PCR டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதை நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள வந்து கவுண்டர்ஸ்குள்ளேயே உள்ள விடுறாங்க. ஸோ நான் வெயிட் எல்லாம் வந்துட்டு போட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நிறையா ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. அதில் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும்போதே வெயிட்டை வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் போங்க. நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஸோ வந்து பேனா கூட பேனா வந்து வீட்டிலேருந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே யாருக்கிட்டாலும் கொடுக்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ பென்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ரொம்ப நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க, நல்ல சேஃப்டி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இமிக்ரேஷனையும் முடிச்சுட்டு கேட்டுக்கு வந்தாச்சு. கேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்ல சேஃப்டி மெஷர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு மூணு பேர் ஒரு சீட்டில் ஒரு ரோவில் உட்காருவோம் இல்லைங்களா, அதில் சென்டரில் உட்காரவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த சேஃப்டி க்ளோத் கொடுக்குறாங்க, ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நான் சென்டரில் இருக்கிறதுனால எனக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இமிக்ரேஷன் முடிச்சு நீங்கள் கேட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாவே நம்ம கேட்டில் வந்து முன்னெல்லாம் டைம் ரொம்ப நேரம் உட்காந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போலாம் அது கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க சேர்ந்ததுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேஃப்டி மெஷர் காரணமாக வந்துட்டு ஒரு பத்து பேர் அப்படி சொல்லிட்டு பஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பத்து பேரை தான் அலோவ் பண்ணி ஃப்ளைட்டில் உட்கார வைக்கிறாங்க. அது அந்த ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்கிறதுனால இப்போ கேட்டில் யாரும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, வந்து நம்ம கடகடன்னு உள்ளே போயிட்டுருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 ரோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 ரோ, அப்படி தான் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ளைட்டில் போனால் நம்மளுக்கு வைரஸ் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆயிருமோ அந்த மாதிரி பயம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்ல சேஃப்டி மெஷர் மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்மளையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அட்லாஸ்ட் நாங்கள் வந்துட்டு இங்கே ஃப்ளைட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இறங்கும் போதும் அப்படி தான், ஒரு செட் ஆஃப் பீப்புள் போனதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த செட் ஆஃப் பீப்புளை இறக்குறாங்க. ஸோ நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் குழந்தைங்களாம் வச்சுருக்கின்ற காரணத்தினால என்னை வந்து ஹேண்ட் லக்கேஜ் ஸ்ட்ரோலர்லாம் டேக் பண்ணி முன்னாடியே அனுப்பிச்சிட்டாங்க. அதில் என்னாச்சுன்னா என் ஹேண்ட் லக்கேஜ் இருந்த பேகை வந்து டேக் பண்ண மறந்துட்டாங்க, ஸ்ட்ரோலர் மட்டும் தான் டேக் பண்ணாங்க. ஸோ அதில் என்னாச்சுன்னா டேக் பண்ணலைன்னா இங்கே எதுவுமே கீழேயே ஃப்ளைட்டு கீழேயே வாங்கிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதை நான் ஃபுல்லாக கேரி பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஆச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே வந்துட்டு டேக் பண்ணியிருந்துச்சு. நீங்கள் வந்து கீழேயே அவங்க லக்கேஜில் போட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வரதுக்கு முன்னாடியே அவங்களே ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்கே ஏர் ஹோஸ்டஸ் சர்வீஸே எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்கு, டிஷ்யூ அண்டு சானிடைசர் எல்லாமே வந்து அவங்க சீட்டில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க கொடுக்க வேண்டிய ஃபுட்டு எல்லாமே வந்து அவங்க சீட்டில் முன்னாடி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. இட் ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்றதுனால ஒரு சாண்ட்விச்சும் ஒரு கப் கேக்கும் இருக்குது. ஸோ நம்ம எதுக்குமே வந்துட்டு நம்ம ஏர் க்ரூ வந்து கூப்பிடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆக்சுவலி நான் வந்து அந்த ஃபேஸ் ஷீல்டெல்லாம் எதுவும் போடலை, பிகாஸ் சஸ்டி இருந்ததுனால என்னை அலோவ் பண்ணல. அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது குத்துதுன்னு சொல்லிட்டு நான் போடவில்லை, பட் சிட்ரா போட்டிருக்காங்க. அப்புறம் நமக்கு உள்ள ஃப்ளைட்டில் வந்து ஏசிலாம் எதுவுமே ஆன் பண்ணுறதில்ல, பிகாஸ் ஆஃப் இந்த சுச்சுவேஷனில் எதுவும் ஆன் பண்ணுறதில்லை. பட் ஸ்டார்டிங்கில் உட்காந்து ஃப்ளைட் ரன் பண்ணி போகிற வரைக்குமே வந்துட்டு ரொம்ப புழுக்கமாக தான் இருக்குது. நிறைய குழந்தைங்க அழுதுகிட்டு வந்தாங்க. பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகி போக போக அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ ஃபுட்டெல்லாம் எல்லாத்துக்கும் அவங்க சீட் முன்னாடி வச்சிடறாங்க. யாருமே எதுக்குமே வந்துட்டு நம்ம அது உள்ள வேலை செய்கிறவங்க வந்து கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ 4 hours ஜேர்னி. ஸோ பகல் ஃபுல்லாக கிளம்பி வந்து இதெல்லாம் பிஸியாக இருந்ததுனால வந்துட்டு நாங்கள் அந்த 4 hoursில் ஒரு 3 hours பக்கம் நல்லா ஃபுல்லாக தூங்கிட்டோம். பட் எதுக்கும் வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஃப்ளைட்டில் போகிறோம் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது. நாங்கள் கொச்சின் வந்து லேண்ட் ஆகிட்டோம். நைட் 10 மணி பக்கமாக லேண்ட் ஆச்சு. நல்ல மழை, பட் இனிஹோ நல்லபடியாக லேண்ட் ஆயாச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் துபாய் ஏர்போர்ட்லேயே வந்து டூ செட் ஆஃப் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து துபாயில் சப்மிட் பண்ணணும், இன்னொரு பேப்பர் செட் ஆஃப் பேப்பர் வந்துட்டு நீங்கள் வந்து கொச்சின் ஏர்போர்ட்டோட இமிக்ரேஷனில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ நான் இங்கே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பேப்பர் வந்து நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு பேப்பர் அவங்க வச்சுக்குவாங்க, அதில் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸ் எழுதி கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து நான் குவாரண்டைனில் தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ரெண்டு நாள் எனக்கு வந்து குவாரண்டைன் முடிய போகுது. எனக்கு வந்து கேரளா கவர்மெண்ட்லேருந்து நான் கீப் ஆன் கால் வந்துக்கிட்டு இருக்கு, குவாரண்டைன் இருக்கும்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் பண்ணுறது கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோன்லி கவுன்சிலிங்லாம் பண்ணுவாங்க, ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம குவாரண்டைனில் இருக்கமான்னு செக் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல சர்வீஸ் இருக்குது. கொச்சின் ஏர்போர்ட்டு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்ல சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணுறாங்க, யாரையுமே நிற்க விடுறதில்ல, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடக்கிறாங்களா போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்துட்டு சஷ்டியும் சிச்சாவும் இதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அதனால தான் வந்துட்டு தனியாக என்னால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வர முடிஞ்சிச்சு. உள்ளே வந்துட்டு நமக்கு பெண் இல்லாததில் நம்ம யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கவும் முடியாது, யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது வெயிட் கரெக்டாக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கேட்லேருந்து கிளம்பும்போது வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் வந்து வெயிட்டில் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் டேக் பண்ணியிருக்காங்களான்னு நான் செக் பண்ண மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாம் முடிச்சு நான் வெளியே வந்ததுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து இ பாஸ் வாங்கிட்டு ரெடியாக இருந்தாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே போயிட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி யாரும் இ பாஸ்லாம் கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஃப்ரீ தான், கொச்சின்லேருந்து நமக்கு வந்து தமிழ்நாடு பார்டரில் வந்து விட்டுறாங்க. ஸோ இந்த என்ன பண்ணுறாங்கன்னா, யார் வந்து ஃபுல்லாக எல்லா மக்களும் வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், தனியாக உட்கார வச்சுருவாங்க. எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பஸ் ரெண்டு மூணு பஸ் வச்சுருக்காங்க, அதில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ப்ரைவேட் டாக்ஸி வேணும் அப்படின்னா கூட அவங்களே அந்த கொச்சின் கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து அலாட் பண்ணி தராங்க. பயப்பட வேண்டியதில்லை, அவங்களே அதுக்குள்ளே ஜிபிஎஸ்லாம் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. ரொம்ப செக்யூர்டாக தான் இருக்குது. நம்ம தனியாக இப்போ கால் டாக்ஸி போகணுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கும் வந்து சர்டன் ரூல்ஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ அதனால் ப்ரைவேட் டாக்ஸின்னு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நான் ட்ராவல் பண்ணுற டைம் வந்து எனக்கு வந்து திருச்சியில் சென்னையில் வந்து டிக்கெட் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ கோயம்புத்தூர் நமக்கு வீடு பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொச்சின் வந்து புக் பண்ணேன். பட் என்னோடய ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நல்லபடியாக வந்துட்டு 10:30 பக்கமாக ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. நான் ஒரு மார்னிங் ஒரு 3:30 to 4:00 பக்கமாக நாங்கள் வீட்டு வந்துட்டோம். ஸோ எங்ககிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இ பாஸ்லாம் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் நல்ல மழை அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சில்லாக இருந்துச்சு. நாங்களும் ஏர்போர்ட்லேருந்து எல்லாம் ஃபில் பண்ணிட்டு எல்லாம் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. ஸோ கொச்சின் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்மளுக்கு எந்த குவாரண்டைன் கிடையாது, ஹோம் குவாரண்டைன் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. யாரையுமே அங்கே தடுத்து நிறுத்ததெல்லாம் கிடையாது. வெளியே போதோன்னா நம்ம போய்க்கலாம், எல்லாம் எழுதி கொடுத்துருவோம் இல்லைங்களா, அதான் கீப்பான அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து மற்ற ஏர்போர்ட் பற்றிலாம் எப்படின்னு தெரில. பட் என்னோடய சிஸ்டர்லாம் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தான் துபாயிலிருந்து திருச்சி வந்தாங்க. அவங்களுக்கும் குவாரண்டைன் இருந்துச்சு, ஹோம் குவாரண்டைன் கொடுத்துட்டாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததால் ஆல்மோஸ்ட் 8 months ஆக போகுது அவங்களுக்கு, அதனால் வந்து ஹோம் குவாரண்டைன் கொடுத்துட்டாங்க. பட் ரொம்ப செக்கிங் நிறையா இருந்துச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க, அப்புறம் ஏரியா நர்ஸ் வந்து 2 days once வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கும் பயப்பட வேண்டியதும் இல்லை. எனக்கு கொச்சின் ஏர்போர்ட்டில் யாரையுமே வந்து ஏர்போர்ட்டில் குவாரண்டைன் பண்ணல, எல்லாம் ஹோம் குவாரண்டைன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பஸ் வேணுன்னா பஸ் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீ தான். அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு ப்ரைவேட் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, ப்ராப்பர் செக்யூரோட கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குன்ற ஒரு ரீசனால் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இ பாஸ் கிடச்சிருச்சு. நான் நல்லபடியாக ஏர்போர்ட் வந்து எல்லாம் முடிஞ்சு கொச்சின்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போது
ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டும் வந்து சில வந்து விதிமுறைகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. எப்படின்னா குழந்தை இருந்துச்சா, ப்ரெக்னன்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணிவிட்டு அதோட இதெல்லாம் கிளியராக செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி எங்கே வேணுன்றதை பார்த்து நீங்கள் வரலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டட்டா, பை பை.